இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையை மறந்து நல்ல குடும்பத்தில் என்னோடு குடிச்சது பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய எண்ணத்துக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். சோரேசிஸ் குணமாகறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு கேட்டிருக்கீங்க. சோரேசிஸ் ஏன் வருதுன்றதை நிறைய வீடியோக்கள் போட்டோம். அதை வந்து சரிப்படுத்தணும்னா என்னென்ன செய்யணுன்றதும் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். சோரேசிஸ் வந்துருச்சு, அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை கையாண்டாக்க நமக்கு நோய் நொடிகள் குணமாகன்றதை இந்த வீடியோக்குள்ள நாம் பார்க்கலாம். சோரேசிஸ்க்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப்பால் ஆயில் நாட்டு மருந்து கல்லை கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சோரேசிஸ்க்கிற இடத்துலையோ இல்லை தோல் நோய்க்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோல் நோய்கள் குணமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சுரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும். இதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம், சோரேசிஸ் குணமாகும். மூணாவது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி ஆயில். குப்பைமேனி இலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட இந்த செடி சமூகத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆயிலை வாங்கி நீங்கள் வாங்கி பூசணிங்களும் சோரேசிஸ் குணமாகும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல். கீழே கயிறு போய்ச்சிருவாங்க, மேலே வாழை இலை வச்சு அதுக்கு மேலே நம்மளை படுக்க வச்சு அதுக்கு மேலே வாழை இலை வச்சு நம்மளை கட்டிடுவாங்க. கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க, நம்ம மூக்கை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிக்க வச்சுருவாங்க இந்த வாழை இலை குளியல். அதுக்கப்புறம் வெயிலில் படுக்க வைப்பாங்க, உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும். தோல் நோய்க்கு மிகவும் மிகவும் அற்புதமானது. அப்புறமா ஒரு 10 நிமிஷமாக கால் மணி நேரம் கழித்து அந்த வாழை இலை சுருட்டி குளி தோண்டி பச்சிருவாங்க. இது பார்த்திங்கனாக்கா நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா லிங்க் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். வாழை இலை குளியல் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் தட்டி பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல் எப்படிலாம் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த வாழை இலை குளியல் மிகவும் மிகவும் சிறப்பானது. வாழை இலை குளியல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா புற்றுமண் குளியல். புற்றுமண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு பாதத்தில் போட்டு அரைச்சி நல்லா கலக்கி உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு வெயிலில் நிற்கணும். ஒரு மணி நேரம் வெயிலில் இருந்தீங்கன்னா அப்படியே அந்த பாலமாக வெடிக்கும் அந்த தண்ணி உறிஞ்சிட்டு. அது பார்த்தீங்கன்னாக்க பாலமெல்லாம் வெடித்த பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சோரேசிஸ் வந்து சூப்பராக குணமாகும். சோரேசிஸ் உங்களுக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். இந்த புற்றுமண் குளியல் அவ்வளோ அருமையானது. ஏன்னா இந்த கரையான்களுடைய எச்சல் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது, சரிங்களா? ஆறாவது பார்த்தீங்கன்னாக்க ஆயில் குளியல், அதாவது ஆயில் புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிக்கணும், நல்லெண்ணெய் வாய்க்கு புளிச்சு ஊற்று கீழே ஊயினும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க சோரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு, தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில் குளியல் நீங்கள் ஆயில் புள்ளிங்க ஆயில் குளியல் நீங்கள் பண்ணுறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளித்து தான் நமக்கு பழக்கமே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சே, அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கண்டிப்பாக இந்த சோரேசிஸ் உங்களை விட்டு போயிடும். ஏழாவது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளை கிடைக்கும், சர்ம தேஷா சூரணம். இந்த சர்ம தேஷா சூரணம் நாட்டு மருந்துகளை கிடைக்கும். இது சோரேசிஸ்க்கு மிகவும் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். இதில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கும். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த வகையான சோரேசிஸ் இருந்தாலும் குணமாகும். இந்த சர்ம தேஷா சூரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எல்லா நாட்டு மருந்து கலை கிடைக்கும். இது அதிகமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க கேரளா பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு வகையான மூலிகை நான் சொன்ன மூலிகைகளை நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாள் பயன்படுத்தும் போது இந்த சோரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், தோல் அரிப்பு, சொறி சிரங்கு, பழத்தாமரை, இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். சோரேசிஸ் இருக்கிறவங்க முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது இயற்கையான உணவுகள் அதிகமாக எடுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பாரம்பரியமான உணவுகள், கேழ்வரகுகள், திணை வகைகள், உணவு வகைகள், வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் மாற்றணும். மாற்றிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் போட்டுருக்கிற துணியை வந்து நல்லா சுடுதண்ணியில் துவைச்சி காயப்படணும். அதே மாதிரி தவல் இருந்தாலும் சுடுதண்ணியில் துவைச்சி காயப்படணும். நீ உங்களுக்குன்னு தனி சோப்பு சீப்பு ஷாம்பு எல்லாமே தனியாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். சொல்கிறது புரியுது இல்லைங்களா? இப்படி இருந்து கொஞ்ச நாள் இப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டு அந்த நோய் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ரொட்டைன் லைஃப் கண்டிப்பாக வாழலாம், சரிங்களா நண்பர்களே? நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.